ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்குறியை பெரிதாக்க ஒரு அற்புதமான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். அதாவது இதை மட்டும் நீங்கள் குளிக்கும் பொழுதோ அல்லது தூங்கும் பொழுதோ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்குறி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே நல்ல பெரிதாகுவதை நீங்களே கண்கூட பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது நம்ம எப்பொழுதுமே ஆண்குறியை நம்ம தாம்பத்தியத்தின் போதோ அல்லது கைப்பழக்கம் செய்யும் பொழுதோ தான் நம்மளுடைய கைகளாக பிடிப்போம், கைகளால் பிடிச்சி அதை தூண்டுவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, குளிக்கும் பொழுதோ அல்லது பெட்டில் படுத்து தூங்கும் போதோ உங்களுடைய ஆண்குறியின் நுனிப்பகுதியை மட்டும் இரண்டு விரலால், அதாவது கட்ட விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் இரண்டு விரலாலையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, இதமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுருங்க, அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் ஒரு 3 முறை, காலையில் ஒரு 3 முறை இந்த மாதிரி செய்யுங்க. ஒரே மாதத்தில் உங்களுடைய ஆண்குறியாகப்பட்டது அந்த நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா முதல்ல பெரிதாகும், அதுக்கு பிறகு ஆண்குறியின் முழுவதுமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகும். அதாவது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஒன்றிணையக்கூடியது ஆண்குறி தான். அதாவது நரம்புகளின் கூறுகள் தான் இந்த ஆண்குறி. அதாவது நம்மளுடைய ஆண்குறியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நரம்புகள் தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய ஆண்குறியின் தலைவை, அதாவது ப்ரெஸ் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு நல்ல ஒரு மஜாஜ் கிடைக்கும். இதனால் ஆண்குறியில் இரத்த ஓட்டம் என்பது சீராக இருக்கும். ஆண்குறியில் போதிய இரத்த ஓட்டம் இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்குறி நல்லா செலுசெலுன்னு இருக்கும், அதாவது தொங்கி போயே இருக்காது. நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா கூட ஆண்குறி கொஞ்சம் டெம்பராக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் சும்மா லைட்டாக அந்த ஆண்குறியை தொட்டுட்டிங்கனாவே உடனே பார்த்திங்கன்னா கம்பி மாதிரி விரைக்கும். இதனால் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி ஆண்குறியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் நல்லா பெரிதாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது அனுபவபூர்வமான உண்மை.